ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து லீடிங் பேங்க்ஸ்ல என்னென்ன விதத்துல இருக்குது, ஸோ அதை வந்து கம்பேரிட்டிவா வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, ரீசென்ட்லி வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களோட எம்சிஎல்ஆர் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிவைஸ் பண்ணதோட தாக்கம் வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கும். ஸோ அந்த அதனால நம்ம ஹோம் லோன் வாங்கணும் அப்படின்னா, யூஸ்வலி வந்து நார்மலா நம்ம செய்யறது வந்து நிறைய பேங்க்ஸ்ல விசாரிச்சு எந்த பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு, பிளஸ் அதர் ஃபீச்சர்ஸ், டாக்குமெண்ட்ஸோட ஈஸ் எப்படி இருக்கு, ப்ராசஸிங் எவ்வளவு ஈஸியா பண்றாங்க அப்படிங்கறதான் பார்த்து கம்பேர் பண்ணி தான் ஹோம் லோன் வாங்குவோம். ஸோ அதுல ஒரு பகுதியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கு அக்ராஸ் த பேங்க்ஸ் வந்து அப்படின்றத வந்து இன்னைக்கு வீடியோ பார்த்துலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் பேங்க்ஸ் ஆன எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் எம்சிஎல்ஆர் ரேட்டை வந்து 7.2, அதாவது ஆனுவல் எம்சிஎல்ஆர் ரேட்டை 7.2 7.4 வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ 0.2% வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா June 15, 2022 அமலுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதுவா இருக்கும். ஸோ இது வந்து ஹோம் லோன்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா வந்து லேண்ட் வாங்கி அதை வந்து கட்ட போறீங்களா, இல்ல வந்து ஹோம் மாடிஃபிகேஷன் பண்ண போறீங்களா, இல்ல வந்து ஆல்ரெடி பில்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்க போறீங்களா அப்படிங்கறத பொறுத்து ஹோம் லோனான விஷயங்கள் வந்து மாறும், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். இது இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்ப மாறும் அப்படின்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோர், உங்களுடைய இன்கம் என்ன ரேஞ்ச்ல இருக்கு, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டாண்ட் என்ன இருக்கு, நீங்க அந்த பேங்க்ல வந்து எவ்வளவு உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டாண்ட் எவ்வளவு இருக்கு, இப்படிங்கிற பல விஷயத்த பார்த்து தான் உங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவை வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் எம்சிஎல்ஆர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்க்ரீஸ் வந்து உங்களுடைய ஹோம் லோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்ப நான் சொல்ல போற எல்லா பேங்க்ஸ்க்குமே வந்து பொருந்தும். ஸோ இப்ப நான் சொன்ன அந்த எம்சிஎல்ஆர் ஹைக்கை பொறுத்து உங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும் இல்லையா. ஸோ நீங்க வந்து என்னென்ன கேட்டகரியில உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா, ரெகுலர் ஹோம் லோன்ஸ் வந்து ரஃப்லி என்ன வேல்யூல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 800 மேல இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ரெகுலர் ஹோம் லோன் எடுக்கும் போது டேர்ம் லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.75% மேக்ஸ் கெயின் வந்து 7.95% இருக்கலாம். ஸோ இதே வந்து சிஆர்இ ஹோம் லோன், ஸ்டாப் அப் லோனு, ரியாலிட்டி லோனு, ட்ரைபல் பிளஸ் பி லேப்னு சொல்லிட்டு நிறைய அதுல உட்பிரிவுகள் வந்து இருக்கு. ஸோ நான் சொல்றது ரெகுலர் ஹோம் லோன்ஸ்க்கு மட்டும். இல்ல டாப் அப் லோன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட் வந்து டேர்ம் லோனுக்கு 7.95% ஆகும், ஓவர் டிராப்ட்க்கு வந்து 8.25% ஆகும் இருக்கும். இது வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் 800 மேல இருந்ததுன்னா. இதுவே உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 750-799 இருந்ததுன்னா ரெகுலர் டேர்ம் லோனுக்கு வந்து 7.65% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், டாப் அப் லோனுக்கு 8.05% இருக்கும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 700-749 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் டேர்ம் லோனுக்கு 7.75% டாப் அப்க்கு வந்து 8.15% வந்து இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதுவே வந்து HDFC எடுத்துட்டோம் அப்படின்னா, HDFCயும் வந்து அவங்களுடைய ஓவர் நைட், 1 month அண்ட் 3 month எம்சிஎல்ஆர் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க 20 basis points வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா 7.7%, 7.75%, 7.8% மாத்திருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய லோன்ஸும் வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறும். ஸோ HDFC-யை பொறுத்த வரைக்கும் விமனுக்கு வந்து சாலரிட் விமனா இருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.75-7.25 இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும் அதே தான் விமனுக்கு. மற்றவங்களுக்கு வந்து 6.8%-7.3% இருக்கு. இது எப்போ அப்படின்னா, அப் டு 30 lakhs நீங்க லோன் வாங்கினீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோம் லோனுக்கு, ரீஃபினான்ஸ்க்கு, பிளாட் லோனுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். 30 lakhs தாண்டி 75 lakhs வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா விமனுக்கு வந்து 7-7.5% இருக்கும் சாலரிட் விமனுக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்டு விமனுக்கும் அதே தான். மற்றவங்களுக்கு 7.05%லேருந்து 7.55% வரைக்கும் இருக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட். 7 lakhsக்கு மேலே வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விமனாக இருந்தால் 7.1%-7.6%, மற்றவங்களுக்கு 7.15-7.65%. ஸோ HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் விமனாக இருந்தால் 0.05% வந்து உங்களுக்கு கன்செஷன் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும். ஸோ நீங்க சாலரிட் பர்சனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 35 lakhs வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கும். ஸோ 7.6% 8.05% இருக்கலாம். 35 lakhs to 75 lakhs வரும்போது 7.6% 8.2% வரைக்கும் இருக்கலாம். அபவ் 75 lakhs வரும்போது 7.6% 8.3% இருக்கலாம். ஸோ இதை இருக்கலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்களை பொறுத்து தான் நீங்க லோன் கேட்டு போற அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல டிசைட் பண்ணி பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுவே வந்து நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருந்தீங்கன்னா 35 lakhs வரைக்கும்
7.7% ல இருந்து 8.2% 35 லாக்ஸ் டு 75 லாக்ஸ் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 7.7 ல இருந்து 8.35% அதுக்கு மேல வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7.7% ல இருந்து 8.45%. சோ இதுதான் வந்து ஐசிஐசிஐ பேங்க பொறுத்த வரைக்கும். அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லோன் டேர்ம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் நான் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து பிரிக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. சோ அவங்களுடைய நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்களோட ஸ்டாஃப் இல்லாதவங்களுக்கு 7.45% லேருந்து 8.8% வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னா 7.45%ல பப்ளிக் ஸ்கீம்ல அவங்க வந்து லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். சோ ஆக்சிஸ் பேங்க பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 7.6%ல இருந்து 7.95% வரைக்கும் சாலரி பர்சனுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஹோம் லோன்ஸ்க்குன்னு சொல்லி ஃபிக்ஸட் ரேட்டா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அவங்க 12% வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபுளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.6ல இருந்து 7.95% வரும். ஃபிக்ஸட் ரேட்னு பார்க்கும்போது எல்லா லோன் அமௌண்ட்டுமே 12% வந்து ஃபிக்ஸட் ரேட்டா வச்சிருக்காங்க. இது வந்து சாலரிட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு. சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா ஃபுளோட்டிங் ரேட் வந்து 7.7ல இருந்து 8.05% இருக்கும். அண்ட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேமா தான் இருக்கும் ஃபார் ஆல் லோன்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்து வந்திருப்பீங்க எந்த பேங்க்ல என்ன கேட்டகரியில விமனா சாலரிடா அப்படிங்கறத பொறுத்து சிபில் ஸ்கோரை பொறுத்து இப்படி வந்து நிறைய பேங்க்ஸ்ல பிரிக்கிறாங்க. அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு நான் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்னு சொல்லி கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லயும் வந்து இந்த மாதிரி சில ஸ்பெசிபிக் கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த பர்டிகுலர் பேங்க்ல போய் விசாரிக்கும் போது உங்களுக்கு சில சில விதமான உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ யாருக்குமே வந்து ஒரு டெய்லர்மேட் சொல்யூஷன் தான் இருக்கும், குக்கி கட்டர் சொல்யூஷன் வந்து கிடைக்காது லோன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கான நீங்கள் பிளிச் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருக்கா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு, எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்கூடாது. ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது நம்ம யூஸ்வலாக இன்க்ளைன் ஆகிற விஷயம் தான். பட் அது இல்லாமல் டாக்குமெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ்னு வந்து இருக்கும் பேங்க்ஸில். ஸோ அது வந்து இருக்குதா, என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, அந்த அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியுமா, உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது ஆனால் கஷ்டமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும், டாக்குமெண்ட் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ப்ரிஃபர் பண்ண முடியாது உங்களுடைய தேவையை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு தான் ஒரு ஹோம் லோன் வந்து அவைல் பண்ணணும். ஸோ சில பேங்க்ஸில் போய் நீங்கள் விசாரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி விசாரிக்க போகும்போது எந்தெந்த பேங்க்ஸில் விசாரிக்கலாம், எந்தெந்த பேங்க்ஸில் ஓரளவுக்கு என்ன இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணுற தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.